Hi friends, welcome to my YouTube channel. In the video, we will see information about Aadhaar related certificate course. You can learn e-learning. So, that is the website launched. If you are registered, you can see the courses in detail. இது யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு கம்ப்யூட்டர் சென்டரோ இல்லனா வந்து இசேவை சென்டர் வச்சிருக்கீங்கன்னா, ஆதார் ரிலேட்டடா ஒரு சர்வீஸ் ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு ஒரு பிகினிங்காவே இது இருக்கும். சோ இதுல எப்படி ரெஜிஸ்டர் பண்றது, என்ன மாதிரியான கோர்சஸ் இருக்கு அப்படிங்கறத கம்ப்ளீட்டா பார்த்தறலாம். இந்த வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஹோம் பேஜ்ல உங்களுக்கு என்ரோல்மெண்ட் அப்படினு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அத கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ரெஜிஸ்டர் நவ் அப்படினு ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். அத கிளிக் பண்ணிக்கோங்க. நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து இந்த மாதிரி இருக்கும். இதுல தான் உங்களோட பேசிக் இன்ஃபர்மேஷன் நம்ம ஃபில் பண்ணி நமக்கு வந்து அக்கவுண்ட் வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணணும். அக்கவுண்ட் கிரியேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க. யூசர் நேம் உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்க வந்து யூசர் நேம் என்டர் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டு வந்து எப்படி கொடுக்கணும்னா, ஒரு கேபிட்டல் லெட்டர், ஒரு ஸ்மால் லெட்டர், ஒரு நம்பர் அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வர மாதிரி தான் வந்து உங்களோட பாஸ்வேர்டு வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கணும். உங்களோட இமெயில் அட்ரஸ், உங்களுக்கு எந்த இமெயில் அட்ரஸ், கம்யூனிகேஷன்ஸ்க்கு ரிலேட்டடான இமெயில் அட்ரஸ் வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. அதே சேம் இமெயில் அட்ரஸை கீழே பாக்ஸ்ல வந்து நம்ம காப்பி பண்ணிக்கணும். அடுத்தது உங்களோட சிட்டியோ டவுன் கேட்டிருக்காங்க, அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸ்டேட் வந்து தமிழ்நாடு கொடுத்துக்கோங்க. கீழே வந்து ஏஜென்சி டைப்னு கேட்டிருப்பாங்க, அதுல வந்து என்ரோல்மெண்ட் ஏஜென்சியா இல்லைன்னா ஆர்கியூ அகாடமிக்கா இல்லைன்னா எஸ்எஸ்யூபி அட்மினா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ என்ரோல்மெண்ட் ஏஜென்சி அப்படின்னா நீங்க என்ரோல்மெண்ட் ஏஜென்சியோட நேம் வந்து இதுல என்டர் பண்ணிட்டு கிரியேட் மை நியூ அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்ததான் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுல வந்து உங்களோட இமெயில் அட்ரஸ்க்கு வந்து இது எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுன்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு சென்ட் பண்ணிருக்கோம். அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களோட இமெயில் ஐடி வந்து ஓப்பன் பண்ணீங்கன்னா, அதுல வந்து யூஐடிஏ அக்கௌண்ட் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு மெயில் வந்து சென்ட் பண்ணிருப்பாங்க. அதுல வந்து டு கன்ஃபார்ம் யுவர் நியூ அக்கௌண்ட் பிளீஸ் கோ டு த வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது உங்களோட மெயிலில் வந்து கொடுத்துருக்கக்கூடிய லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா தான் உங்களோட அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களோட அக்கௌண்ட் வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆக்டிவேட் வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட நேம் போட்டு நீங்கள் யூ ஆர் ரெஜிஸ்டர்ட் ஹேஸ் பீன் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களோட லாகின் ஐடியில் வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து டேஷ்போர்ட் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அப்புறம் மை கோர்சஸ், அப்புறம் ஆல் கோர்சஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ ஆல் கோர்சஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா லேட்டஸ்டா வந்து இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸுமே இதுல கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ரோல்மெண்ட் அண்ட் அப்டேட் ப்ராசஸ் அப்படின்ற ஒரு கோர்ஸ் இருக்கும். இதுல வந்து எப்படி நம்ம ஆதார்லாம் வந்து என்ரோல் பண்றது, அதோட அப்டேட் ப்ராசஸ் பத்தி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஆதாரோட அத்தன்டிகேஷன் அண்ட் சீடிங்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வந்து இங்கிலீஷ்ல இருக்கு, சேம் அதே மாதிரி உங்களுக்கு ஹிந்திலே இருக்கு. ஸோ இங்கிலீஷ்ல இருக்கிறது உங்களுக்கு கத்துக்கணும் அப்படின்னா நீங்க இங்கிலீஷ்ல இருக்கிறத செலக்ட் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு அந்த கோர்ஸ் வந்து லோட் ஆகும். கோர்ஸ் லோட் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ரோல் மீ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு லோட் ஆகி இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து ப்ரீ அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, செக் யுவர் நாலேஜ் அப்படின்ற மாதிரி சப்ஜெக்ட் ரிலேட்டடாக இருக்கும். அடுத்தது வந்து செல்ஃப் பேஸ்ட் லேர்னிங் அப்படின்னு சொல்லி இருக்கும். அடுத்தது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து உங்களுக்கு எப்படி அந்த கோர்ஸ் இருக்கும் அப்படின்றதையும், அடுத்து ஃபைனல் அசஸ்மெண்ட், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த சர்டிஃபிகேட் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த கோர்ஸ்க்கான ப்ரொசீஜர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரீ அசஸ்மெண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணது உங்களுக்கு லோட் ஆகிட்டு அட்டம் நவ் அப்படின்னு கொடுப்பாங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அந்த கொஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்கும். ஸோ ஸ்டார்ட் அட்டம் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ அது கொடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் லோட் ஆயிரும். உங்களுக்கு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொஷின்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ ஒன்று ஒன்றா நம்ம வந்து முடிச்சுட்டு ஃபினிஷ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த கொஷனை ரீட் பண்ணிவிட்டு அது ட்ரூ ஆஃப் ஃபால்ஸா அப்படின்றத நம்ம ஆன்சர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஃபுல்லாக முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் இந்த டெஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட் டெஸ்ட் முடிச்சாச்சு. ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் பாஸ்ட் லேர்னிங் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கணும். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரம் உங்களுக்கு வந்து லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல்லாக வீடியோஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒவ்வொருவும் இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் இருக்கும். இதில் என்னன்னா நம்ம வியூ கோர்ஸ் அப்படின்னு கொடுத்தோன்னா ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷனில் இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ வந்து ஓப்பன் ஆகும். இதில் ஃபுல்லாக நம்ம வந்து வாட்ச் பண்ணி அதில் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம லோட் பண்ணி கற்றுக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு வீடியோஸாக உங்களுக்கு நெக்ஸ்ட் வரும். இதை ஃபுல்லாக நம்ம லேர்ன் பண்ணி அடுத்து அவங்க கேட்கக்கூடிய கொஷன்ஸ்க்கு நம்ம வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, அதனால மேபி உங்களுக்கு லேட் ஆகலாம். அது மாதிரி நீங்கள் அடுத்தது வந்து ஃபைனல் அசஸ்மெண்ட் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கோர்ஸ் பற்றின ஃபீட்பேக் வந்து கேட்பாங்க. ஸோ ஃபீட்பேக் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து பார்த்தோம்னா நம்ம கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த கோர்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கான ப்ரொசீஜர்.
ஸோ திரும்பவும் ஹோம் பேஜ் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ரோல்மெண்ட் அண்ட் அப்டேட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கோர்ஸ் இருக்கும். அந்த கோர்ஸும் நீங்கள் இதே மாதிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ரெண்டு சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் வந்து இப்போ நியூவாக லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றனால உங்களுக்கு வந்து ரொம்பவே ஸ்லோவாக இருக்குது. ஸோ ஒரு 2-3 days விட்டு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு வேணால் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கோர்ஸ் வந்து உங்களுக்கு லோட் ஆகலை லேட் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஒரு 4-5 நாள் டைம் விட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா நீங்கள் ஒரு ஆதார் என்ரோல்மெண்ட் சென்டர் எதுவும் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் இப்போவே வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.